இன்னைக்கு பிக் பாஸ்ல ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரையுமே ஓபன் நாமினேஷன் பண்ண சொன்னாங்க. இதனால ஏற்கனவே சேஃப் கேம் ஆடிட்டு இருந்த நம்ம ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ஓபன் நாமினேஷன் அப்பவுமே ரொம்பவே ஸ்மார்ட்டா சேஃப் கேம் ஆடினாங்க. அதாவது ஒருத்தர நாமினேஷன் பண்ணும் போது இவரு இந்த விஷயம் பண்றது எனக்கு பிடிக்கல, அதனால இவர் இந்த விஷயத்தெல்லாம் மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி டைரக்டா நாமினேஷன் பண்ணாம, இவர் நல்லவர், இவர் வல்லவர், இவர் ஒரு ஸ்ட்ராங் பிளேயர், ஆனாலும் இன்னும் ஓபன் அப் ஆகாம இருக்காரு, இவர் நினைச்சா சூப்பரா விளையாடலாம், இப்படி எல்லாம் ஒருத்தரை பத்தி பெருமையா பேசி அப்புறமா அவங்கள நாமினேஷன் பண்ணாங்க. பாஸ் அப்ப நம்ம காட்டிங் குடுக்குறோம் கூட்டிங் குடுக்குறோம் பாஸ். தொடர்ந்து இதே மாதிரியே எல்லா ஹவுஸ்மேட்ஸும் பண்ணிட்டு இருந்தாங்க. இதனால டென்ஷன் ஆன பிக் பாஸ் என்ன பண்ணாருனா, நீங்க ஒருத்தர நாமினேஷன் பண்ணும்போது டைரக்ட் டு டைரக்டா ஒருத்தர பாயிண்ட் பண்ணி இந்த ரீசன்காக தான் நாமினேஷன் பண்றேன், இந்த விஷயத்தை இவர் மாத்திக்கணும் அப்படினு சொல்லி நெத்தி போட்ல அடிச்ச மாதிரி டைரக்டா நாமினேஷன் பண்ணுங்க. அதுக்காக தான் உங்களை ஓபன் நாமினேஷன் பண்ண சொல்லியிருக்கு. ஆனா நீங்க யாருமே அத பண்ணாம நீங்க நாமினேஷன் பண்ண போற நபரையே ரொம்ப பெருமையா பேசிட்டு அப்புறமா நாமினேஷன் பண்றீங்க. என்ன பட்டு குட்டி செல்ல குட்டி வெள்ள ஜட்டின்னு. சோ இப்படி நாமினேஷன் பண்றத இதோட ஸ்டாப் பண்ணிட்டு நெத்தி போட்ல அடிச்ச மாதிரி டைரக்டா நாமினேஷன் பண்ணுங்க அப்படின்னு பிக் பாஸ் நெத்தி போட்ல அடிச்ச மாதிரி நச்சுன்னு பேசி விட்டாரு.